Welcome back to Global Link's Spoken English Training Program. My name is Babu. Today's lesson is about though, although, even though, in spite of, and despite. இன்றைக்கு லெஸ்னில் நம்ம பார்க்க போகிறது இந்த தோ ஆல் தோ ஈவன் தோ இன் ஸ்பைட் ஆஃப் அண்ட் டிஸ்பைட் இதனுடைய யூசேஜஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த தோ ஆல் தோ ஈவன் தோ இன் ஸ்பைட் ஆஃப் டிஸ்பைட் இதனுடைய தமிழ் மீனிங் பார்த்திங்கன்னா இருந்த போதிலும் அப்படின்ற மீனிங். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல பயன்படுத்துகிறோம்னா எக்ஸாக்டாக இரண்டு ஆப்போசிட் ஐடியாஸை பற்றி பேசும்பொழுது இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். இது எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் மூலம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஈஸியாக கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். நான் ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ண போகிறோம் பாருங்கள். ஷி இஸ் பியூட்டிஃபுல். ஷி இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னா இதுக்கு என்ன மீனிங்? அவள் அழகாக இருக்கின்றாள். சரிங்களா? இந்த சென்டென்ஸ்க்கு முன்னாடி இந்த தோன்ற ஒரு வேர்டை வந்து ஆட் பண்ண போகிறேன். தோ ஷீ இஸ் பியூட்டிஃபுல். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அவள் அழகாக இருந்த போதிலும் அப்படின்ற மீனிங். ஓகே. ஐ டோன்ட் லைக் ஹர். Though she is beautiful, I don't like her. அவள் அழகாக இருந்த போதிலும் எனக்கு அவளை பிடிக்கவில்லை. சரிங்களா? இங்கே பாருங்கள், இது ஒரு பாசிட்டிவ் ஐடியாஸை சொல்லுது. அவள் அழகாக இருந்த போதிலும் அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டான நெகட்டிவ் ஐடியாஸை இங்கே சொல்லுது. ஐ டோன்ட் லைக் ஹர். ஓகே. இந்த மாதிரி ஒரு ஆப்போசிட்டான ஐடியாஸை பற்றி பேசும்பொழுது, இரண்டு ஆப்போசிட் ஐடியாஸை பற்றி பேசும்பொழுது இந்த தோ ஆல் தோ ஈவன் தோ யூஸ் பண்ணலாம். த தோ ஆல் தோ ஈவன் தோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்ஜங்ஷனாக செயல்படுது. இன்ஸ்பைட் ஆஃப் அண்ட் டிஸ்பைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரப்போசிஷனாக செயல்படுது. ஓகே. நீங்கள் இந்த தோ ஆல் தோ யூஸ் பண்ணும்பொழுது அதோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா தோ ஆல் தோ அண்ட் ஈவன் தோ அது பக்கத்தில் எப்பொழுதுமே ஒரு சப்ஜெக்ட் வரும், அதன் பிறகு ஒரு வேர்ப் வரும். கண்டிப்பாக இப்படி தான் இருக்கும். இந்த வேர்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் வேர்பாக இருக்கலாம் அல்லது ஒரு ஆக்சலரி வேர்பாக இருக்கலாம். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோ ஆல் தோ ஈவன் தோ இதை வந்து சபார்டினேட் கன்ஜங்ஷன் சொல்லுவாங்க. ஏன் இதை சபார்டினேட் கன்ஜங்ஷன் சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு மெயின் கிளாஸையும் ஒரு சபார்டினேட் கிளாஸையும் கனெக்ட் பண்ணுறதுனால இதை சபார்டினேட் கன்ஜங்ஷன் சொல்லுவாங்க. இந்த சென்டென்ஸில் பாருங்கள், ஐ டோன்ட் லைக் ஹர். இது வந்து மெயின் கிளாஸ். ஏன் இதை மெயின் கிளாஸ்ன்னு சொல்கிறோம்? இது ஒரு கம்ப்ளீட் மீனிங்கை கொடுக்கும். ஓகே. கம்ப்ளீட் மீனிங்கை கொடுக்குற சென்டென்ஸை மெயின் கிளாஸ்ன்னு சொல்லலாம். இன்கம்ப்ளீட் மீனிங்கை கொடுக்குற சென்டென்ஸை சபார்டினேட் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த சென்டென்ஸ் பாருங்கள், தோ ஷீ இஸ் பியூட்டிஃபுல், அவள் அழகாக இருந்த போதிலும். ஓகே. ஒரு கம்ப்ளீட் மீனிங்கை கொடுக்கல, அதனால் இது ஒரு சபார்டினேட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த மாதிரி ஒரு சபார்டினேட் கிளாஸையும் ஒரு மெயின் கிளாஸையும் கனெக்ட் பண்ணுறதுனால இதனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சபார்டினேட் கன்ஜங்ஷன் சொல்கிறோம். சரிங்களா? அல்லது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? சபார்டினேட் கிளாஸ் கொடுத்துருக்கோம். தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின் கிளாஸ் இருக்குது. சப்போஸ் மெயின் கிளாஸ் எடுத்து முன்னாடி போட்டுட்டு சபார்டினேட் கிளாஸை பின்னாடி கொடுக்கலாம். சரியா? அப்படி கொடுத்தா எப்படி கொடுக்கலாம் பாருங்கள். அதுக்கும் சேம் மீனிங் தான். ஐ டோன்ட் லைக் ஹர் தோ ஷீ இஸ் பியூட்டிஃபுல். ஓகே. ஐ டோன்ட் லைக் ஹர் தோ ஷீ இஸ் பியூட்டிஃபுல். மீனிங்லாம் ஒரே மீனிங் தான். ஸோ நீங்கள் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சபார்டினேட் கிளாஸ் வரும்பொழுது கண்டிப்பாக இங்கே ஒரு கம்மா வரும். சரிங்களா? இங்கே எதுவும் வராது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்தோ. ஆல்தோவுக்கும் ஒரே ஒரு மீனிங் தான், இருந்த போதிலும் அப்படின்ற மீனிங் தான். சரியா? இந்த இடத்துல தோக்கு பதில் நீங்கள் ஆல்தோ போடலாம். ஆல்தோ ஷீ இஸ் பியூட்டிஃபுல், ஐ டோன்ட் லைக் ஹோ. ஒரு ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். அது என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா தோ வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஸ்போக்கன் இங்கிலீஷில் அதிகமாக பயன்படுத்தப்படுது. ஆல்தோ வந்து பார்த்திங்கன்னா
ஃபார்மல் இங்கிலீஷ் அதாவது ரிட்டன் இங்கிலீஷ் இந்த மாதிரி இடத்துல அதிகமாக பயன்படுத்தப்படுது. ஓகே, இந்த இடத்துல ஆல்தோ போட்டும் நீங்கள் சொல்ல முடியும், சரிங்களா? ஐ டோன்ட் லைக் ஹர், ஆல்தோ ஷீ இஸ் பியூட்டிஃபுல், அப்படி சொன்னாலும் தப்பு கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஈவன் தோ. இந்த ஈவன் தோ இதுக்கும் ஒரே ஒரு மீனிங் தான், இருந்த போதிலும் அப்படின்ற மீனிங் தான். அதாவது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆப்போசிட் ஐடியாஸ் பற்றி பேசும்பொழுது நம்ம ஈவன் தோ யூஸ் பண்ணலாம். ஈவன் தோ ஷீ இஸ் பியூட்டிஃபுல், ஐ டோன்ட் லைக் ஹர். ஓகே, ஈவன் தோ ஷி இஸ் பியூட்டிஃபுல் ஐ டோன்ட் லைக் ஹர், அவள் அழகாக இருந்த போதிலும் எனக்கு அவளை பிடிக்கல. இதை விட இது ஸ்ட்ராங். சப்போஸ் இதுக்கே எடுத்துக்கலாம், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அழகாக இருக்காங்க அதுக்கு ஒரு 60 மார்க் போட்டுடலாம், ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்காங்க 80 மார்க் போடலாம். இதை விட இது கொஞ்சம் ஸ்ட்ராங். ஓகே, அவங்க ரொம்ப அழகாக இருந்த போதிலும் எனக்கு அவங்கள பிடிக்கல அப்படின்ற அர்த்தம், சரியா? இது கொஞ்சம் ஸ்ட்ராங் கான்ட்ராஸ்ட்டை பற்றி பேசும்பொழுது நம்ம ஈவன் தோ போடலாம், சரிங்களா? ஆனால் தமிழில் இது மூணுக்குமே இருந்த போதிலும் அப்படின்ற மீனிங் தான், ரைட்? நெக்ஸ்ட் நாம பார்க்க போகிறது இன்ஸ்பைட் ஆஃப் அண்ட் டிஸ்பைட். இன்ஸ்பைட் ஆஃப் அண்ட் டிஸ்பைட் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரப்போசிஷனாக செயல்படுது, சரிங்களா? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ப்ரப்போசிஷன் எதுக்கு முன்னாடி வரும், ஒரு நவுனுக்கு முன்னாடி வரும், சரிங்களா? ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இன்ஸ்பைட் ஆஃப் ஹர் பியூட்டி ஐ டோன்ட் லைக் ஹர். இன்ஸ்பைட் ஆஃப் ஹர் பியூட்டி ஐ டோன்ட் லைக் ஹர், அவள் அழகாக இருந்த போதிலும் எனக்கு அவளை பிடிக்கல. அதே சேம் மீனிங் தான், இது பக்கத்தில் ஒரு நவுன் வரும். ஓகேங்களா? இந்த ஹர் பியூட்டி அப்படின்றது நவுன் அங்கே இருக்குது, சரிங்களா? இந்த இடத்துல நீங்கள் இன்ஸ்பைட் ஆஃப்க்கு பதில் டிஸ்பைட் போட்டாலும் தப்பு கிடையாது. Despite her beauty, I don't like her. அந்த மாதிரி சொன்னாலும் தவறு கிடையாது, சரிங்களா? ஆனால் ஸ்போக்கனில் அதிகமாக டிஸ்பைட் தான் யூஸ் பண்ணுறாங்க, இன்ஸ்பைட்டை விட டிஸ்பைட் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, சரிங்களா? இது ஒரு ப்ரப்போசிஷனாக செயல்படுறதுனால இது ஒரு நவுனுக்கு முன்னாடி வருது. ஓகே, இந்த தோ ஆல்தோ ஈவன் தோ கன்ஜங்ஷனாக செயல்படுறதுனால ஒரு சப்ஜெக்ட் அண்ட் வேர்புக்கு முன்னாடி வருது. ஓகே, புரிஞ்சுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் சொல்கிறேன், அதிகமான டிராஃபிக் இருந்த போதிலும் நான் இங்கே சரியான நேரத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அது எப்படி சொல்லலாம்? அதிகமான டிராஃபிக் இருந்த போதிலும் நான் சரியான நேரத்துக்கு இங்கே வந்துட்டேன். அல்லது வந்து ஐ குட் ரீச் ஹியோ ஆன் டைம். ஸோ அல்லது நீங்கள் எப்படி கூட சொல்லலாம், ஐ ரீச் ஹியோ ஆன் டைம்னு சொல்லலாம். ஐ குட் போட்டிங்கன்னா முடிந்தது, பாஸ்ட் எபிலிட்டியை சொல்கிற மாதிரி இருக்கும். அதாவது நிறைய டிராஃபிக் இருந்த போதிலும் என்னால் சரியான நேரத்தில் இங்கே வர முடிந்தது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இது பாசிட்டிவ், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் நெகட்டிவில் சொல்லியிருக்கோம். ஏன்னா பாசிட்டிவ்ஸில் சொல்கிறதுனால வாஸ் போட்டிருக்கும், சரிங்களா? இதே வந்து பார்த்தீங்கன்னா இப்படியும் நீங்கள் சொல்லலாம். Although there was heavy traffic, I could reach you on time. அது போல் சொல் கூட நீங்கள் சொல்லலாம், சரியா? இதே நீங்கள் சப்போஸ் ஈவன் தோ யூஸ் பண்ணி சொல்கிறீங்க அப்படின்னா எப்படி சொல்லலாம்? Even though
Even though there was heavy traffic, I could reach you on time. ரெண்டுக்கு ஒரே மீனிங் தான், ஆனால் இதை விட இது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்கிறோம். இந்த டிராஃபிக் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அங்கங்கே நின்று வந்தீங்க, ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சொல்லும்பொழுது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க. ஒவ்வொரு சிக்னல்லையும் 15 மினிட்ஸ், 10 மினிட்ஸ், 20 மினிட்ஸ் நின்று வந்திருக்கீங்க. அப்போ இந்த டிராஃபிக்கை விட இந்த டிராஃபிக் அதிகம். இப்போ இதுக்கு வந்து ஒரு 60% வச்சுக்கிட்டால் இது ஒரு 80% டிராஃபிக் அல்லது 85% டிராஃபிக் இருந்த போதிலும் என்னால் சரியான நேரத்தில் இங்கே வர முடிந்தது. ஓகே, அந்த மாதிரி சொல்கிறோம். இதே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பைட் ஆஃப் அண்ட் டிஸ்பைட் யூஸ் பண்ணி சொன்னால் எப்படி சொல்லலாம்? In spite of heavy traffic, I could reach you on time. இதுக்கும் சேம் மீனிங் தான். இங்கே வந்து ஹெவி ட்ராஃபிக் ஒரு நவுனுக்கு முன்னாடி வந்திருக்கு. ஓகேங்களா? அதாவது நிறைய டிராஃபிக் இருந்த போதிலும் என்னால் சரியான நேரத்தில் இங்கே வர முடிந்தது அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதாவது எக்ஸாம் கஷ்டமாக இருந்த போதிலும் நான் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? எக்ஸாம் கஷ்டமாக இருந்த போதிலும் நான் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டேன். தோ த எக்ஸாம் வாஸ் டிஃபிகல்ட், இதுக்கு என்ன மீனிங்? எக்ஸாம் கஷ்டமாக இருந்த பொழுதிலும் ஐ பாஸ்ட் த எக்ஸாம். ஓகே, இதே ஆல்தோ போட்டும் சொல்லலாம். ஆல்தோ த எக்ஸாம் வாஸ் டிஃபிகல்ட், ஐ பாஸ்ட் த எக்ஸாம். போத் ஆர் சேம் பட் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். ஓகே, அதாவது ரிட்டன் இங்கிலீஷ் அண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷில் அதை பயன்படுத்தும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் தோ. ஈவன் தோ யூஸ் பண்ணி எப்படி சொல்லலாம்? Even though the exam was difficult, I passed the exam. Okay? இதில் வந்து பார்த்தீங்கன்னா 60% ஆஃப் கொஷனுக்கு நம்மளுக்கு ஆன்சரே தெரியல, அவ்வளோ டஃப்பாக இருந்துச்சு. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 80% ஆஃப் கொஷனுக்கு நமக்கு ஆன்சர் தெரியல, இதை விட இது கஷ்டமாக இருந்துச்சு. அப்படி இருந்த போதிலும் நான் பாஸ் பண்ணிட்டேன், அந்த மாதிரி மீனிங்கில் இங்கே சொல்லியிருக்கு. இதே வந்து இன்ஸ்பைட் ஆஃப் அண்ட் டிஸ்பைட் யூஸ் பண்ணி சொன்னால் எப்படி சொல்லலாம்? In spite of difficulty, I passed the exam. சரிங்களா? அல்லது despite difficulty, I passed the exam. அது போலையும் சொல்லலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதாவது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ண போதிலும் என்னால் ஜெயிக்க முடியல. அதாவது நான் கஷ்டப்பட்டு முயற்சி செய்த போதிலும் என்னால் ஜெயிக்க முடியல. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? Though I tried hard, okay? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையுடைய பாஸ்ட் ஃபார்ம் ட்ரைட். ஓகே, நான் கஷ்டப்பட்டு முயற்சி செய்த போதிலும் என்னால் வெற்றி பெற முடியவில்லை. குட் நாட்,
அதாவது கேனாட்னா ப்ரெசன்ட் எபிலிட்டி இன்னபிலிட்டி, குட் நாட்னா பாஸ்ட் இன்னபிலிட்டி, கடந்த காலத்தில் முடியல அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம குட் நாட் போட்டு பேசலாம். சரிங்களா? இதே வந்து ஆல்தோ போட்டும் நீங்கள் சொல்லலாம். இதே ஈவன் தோ யூஸ் பண்ணி சொன்னால் எப்படி சொல்லலாம்? Even though I tried hard, I could not win. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% 60% எஃபர்ட்டை போட்டோம், ட்ரை பண்ணோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரை பண்ணோம், 80% 85% நிறைய ட்ரை பண்ண போதிலும் என்னால் ஜெயிக்க முடியல. அதாவது இந்த ஆப்போசிட் ஐடியா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஈவன் தோ போட்டால். சரியா? இந்த இடத்துல நீங்கள் பட் யூஸ் பண்ணி கூட சொல்லலாம். அதாவது எப்படி சொல்லலாம்? I tried hard, but I couldn't win. சரியா? இந்த இடத்துல பட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோஆர்டினேட் கன்ஜங்ஷனாக செயல்படுது. அதாவது கோஆர்டினேட் கன்ஜங்ஷன் என்பது வந்து பார்த்திங்கன்னா இரண்டு மெயின் கிளாஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தப்படும். இங்கே வந்து பாருங்கள், ஐ ட்ரைடு ஹார்ட், நான் வந்து கஷ்டப்பட்டு முயற்சி செய்தேன், ஒரு கம்ப்ளீட் மீனிங்கை கொடுக்குது. இங்கே வந்து பாருங்கள், ஐ குடன்ட் வின், என்னால் ஜெயிக்க முடியல, இது ஒரு கம்ப்ளீட் மீனிங்கை கொடுக்குது. இது ஒரு மெயின் கிளாஸ், இது ஒரு மெயின் கிளாஸ். அப்படி இங்கே மேலே அப்படி கிடையாது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சப்ஆர்டினேட் கிளாஸ், இது வந்து ஒரு மெயின் கிளாஸ். ஓகே, இணைக்க பயன்படுது. நீங்கள் இப்படி சொன்னாலும் சேம் மீனிங் தான், இப்படி சொன்னாலும் ஒரே சென்ஸை தான் சொல்லுது. ஓகே, ஆனால் பட் அதோடைய சென்டர் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் மாறுது. இது வந்து சப்ஆர்டினேட் கன்ஜங்ஷனாக செயல்படுது, இது வந்து கோஆர்டினேட் கன்ஜங்ஷனாக செயல்படுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு இதை யூஸ் பண்ணி இன்ஸ்பைட் ஆஃப் டிஸ்பைட் யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, இப்போது In spite of my effort, in spite of my effort, I couldn't win. அல்லது could not win கூட சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். In spite of my effort, I couldn't win. என்னுடைய effort போட்ட போதிலும் ட்ரை பண்ண போதிலும் என்னால் ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிய வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தோ, ஆல் தோ, ஈவன் தோ இதெல்லாம் கன்ஜங்ஷனாக செயல்படுது. ஓகேங்களா? அதோடைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி? இன்ஸ்பைட் ஆஃப் அண்ட் டிஸ்பைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொபொசிஷனாக செயல்படுது. அதனுடைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இங்கே கொடுத்துருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நவுனுக்கு முன்னாடி வரும். சரியா? இந்த இடத்துல இன்ஸ்பைட் ஆஃப்க்கு பதிலாக நீங்கள் டிஸ்பைட்டும் போட்டு சொல்ல முடியும். சரிங்களா? நம்முடைய குளோபலிங் ஸ்போக்கன் இங்கிலீஷ் இன்ஸ்டியூட் வந்து பார்த்திங்கன்னா உங்களை இங்கிலீஷில் பேச வைக்கிறதுக்கான ஒரு நியூ ஹைடெக் லாங்குவேஜ் லேர்னிங் டெக்னிக்கை அறிமுகப்படுத்தியிருக்கு. அது என்ன அப்படின்னா ஆன்லைன் ஆஃப்லைன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ். ஆன்லைன் கிளாஸ் என்பது என்னுடைய டைரக்ட் கிளாஸை நீங்கள் லைவாக எங்கே இருந்தாலும் அட்டன் பண்ண முடியும். அதை அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் போதும், உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஆஃப்லைன் கிளாஸ் என்பது வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ நீங்கள் அட்டன் பண்ணலாம். ரெண்டிலுமே இங்கிலீஷில் பேச வைக்கிறதுக்கான ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் தான். இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமை முடிக்கும் பொழுது நிச்சயமாக உங்களால் இங்கிலீஷில் பேச முடியும். அதே போல் ரீடிங், ரைட்டிங், லிசனிங் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்க முடியும். ஓகே, இதை பற்றி உங்களுக்கு மேலும் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்னா கீழே இருக்கிற 9688992 நம்பருக்கு கால் பண்ணலாம். அல்லது www.globallinkenglish.com வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் ஷேர் திஸ் வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். If you are not a subscriber, please subscribe our channel as well as click on the bell button to get the notification. I'll meet you very soon. Until then, bye. See you. Have a wonderful day.